மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சாலை ஆய்வாளர் பணி. நேற்று ஒரு சின்ன பிட் நோட்டீஸ் விட்டுருந்தோம், அது ஒரு மாவட்டத்துக்கு அறிவிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு அந்த சாலை ஆய்வாளர் பணி ஒரு பத்து வேக்கண்ட் அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு அருமையான போஸ்ட்டு, எல்லாருக்கும் தெரியும், ரோடு இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க. இந்த போஸ்ட்டு அனைத்து மாவட்டத்துக்கும் வர்ற மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அப்டேட் விட்ட உடனே உடனடியாக உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும். இப்போ அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தற்சமயம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு விட்டுருக்காங்க. அந்த இதுதான் இன்றைக்கி முழுமையாக பார்க்க போகிறோம். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு டீட்டெயில் புரிய வரும். ஒவ்வொரு வீடியோவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். 27ஆம் தேதி கரூர் மாவட்டத்தில் சாலை ஆய்வாளர் பணிக்கு அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது 27ஆம் தேதி வெளியிடப்படும் சொல்லியிருந்தாங்க. அந்த 27ஆம் தேதி அந்த நியூஸை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அவங்க அதிகாரப்பூர்வ இணையதளத்திலேயே வெளியிட்டாங்க. அதோட ஃபுல் டீட்டெயில், ஃபுல் ஃபார்மெட் எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க. அந்த டீட்டெயில் தான் முழுமையாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற சாலை ஆய்வாளர் பணிக்கான நோட்டிஃபிகேஷன். இது ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பு. அவங்க வெப்சைட்லேயே கொடுத்துட்டாங்க, krishnagiri.nic.in அவங்க வெப்சைட்லேயே இந்த இதை கொடுத்துட்டாங்க. அப்ளிகேஷனும் கூடவே கொடுத்துட்டாங்க. நம்ம டைரெக்டாக போய் அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர் போஸ்ட்டு ரோடு இன்ஸ்பெக்டர். நீ என்ன ரோடு இன்ஸ்பெக்டரா அப்படிம்பாங்க ஒரு காமெடியில், அதே போஸ்ட் தான் இதுவும். நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் எலிஜிபிள் இருக்கும் பட்சத்தில். இதோட கல்வி தகுதி என்ன அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம். பதவியின் பெயர் சாலை ஆய்வாளர். பணியின் தன்மை ஊராட்சி ஒன்றியத்தில் கட்டுப்பாட்டில் வட்டார வளர்ச்சி அலுவலர், ஒன்றிய பொறியாளரின் அறிவுரையின்படி செயல்படுதல், ஒதுக்கப்படும் சாலை மேம்பாட்டு பணிகளை மேற்பார்வையிடுதல், காங்கிரீட் போடுவதை கண்காணித்தல் மற்றும் வேலைகள் குறித்த அறிக்கைகளை சமர்ப்பித்தல். இதுதான் சாலை ஆய்வாளர் கூட பணி. இன்டர்வியூ போகும்போது சாலை ஆய்வாளர்னா என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது நம்ம இவ்வளையும் சொல்லக்கூடிய நிலைமை இருக்கும். சாலை ஆய்வாளர் பணியா, அப்புறம் என்னப்பா அப்படிங்கும்போது நீங்கள் இவ்வளையும் நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் ஏற்றிக்கணும். சரி, இதுக்கான ஊதியம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 19,500 ரூபாயிலிருந்து 62,000 வரைக்கும் உங்களுக்கு ஊதியம் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு சேலரி. வயது வரம்பை பார்த்தீங்கன்னா, 2020 ஜூலை 1ஆம் தேதி அஞ்சு 35 வயதிற்கு மிகாமல் இருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 10 போஸ்ட் இதுக்கு காலி பணியிடங்கள் இருக்குது. இதற்கான இடஒதுக்கீடு எதுக்கெலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் டேனுக்கு 1 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம். பொது அப்படின்னாலே அனைவரும் அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் டேன் உமனுக்கு 1 கொடுத்துருக்குறாங்க. பிசி அதர் தென் முஸ்லீம் 2 கொடுத்துருக்குறாங்க. பிசி முஸ்லீமுக்கு 1 கொடுத்துருக்காங்க. பிசி அதர் தென் முஸ்லீம் உமனுக்கு 1 கொடுத்துருக்காங்க. எம்பிசி டிஎன்சிக்கு 2, எஸ்சிக்கு 2. மொத்தம் 10 வேக்கண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். இதுபோல் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வரும். ஏனாக்கி கரூர் மாவட்டத்தில் பேப்பர் நோட்டிஃபிகேஷன் விட்டு பெண்டிங்கில் இருக்குது. இப்போ அடுத்தால உடனடியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கும் விட்டுட்டாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் விடுறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு தகவல் வெளிவருது. அதனால் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெளியிட நம்ம வீடியோவாக வெளியிடப்படும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி சான்று, சாதி சான்று, முன்னுரிமை சான்று ஆகியவைகளுடன் ஆதாரம் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும். இன சுழற்சி, வயது மற்றும் கல்வி தகுதி நம்மளிருந்து வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும். விண்ணப்ப படிவத்தில் உள்ள முழுமையான விவரம் பூர்த்தி செய்து அனுப்பப்பட வேண்டும். முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் கண்டிப்பாக நிராகரிக்கப்படும். தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். காலம் கடந்து பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். எந்த ஒரு விண்ணப்பத்தையும் நிராகரிக்கும் அதிகாரம் நிர்வாகத்திற்கு உண்டு. அரசு விதிமுறைகளின்படி இன சுழற்சி முறை பின்பற்றப்படும் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்குள்ள லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, 21/2/2020 வெள்ளிக்கிழமை லாஸ்ட் டேட்டு. அன்னைக்கு மாலைக்குள் போய் சேர்ற மாதிரி அனுப்பி வச்சுக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் வந்து உரிய சாஞ்சாவில் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி பிரிவுக்கு அலுவலக வேலை நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5:40 வரை நேரிலோ அல்லது மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி பிரிவு அறையின் 58 மாவட்ட ஆட்சியரகம் கிருஷ்ணகிரி என்ற முகவரிக்கு பதிவஞ்சல் மூலமாகவோ செலுத்தலாம். நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட்டை அடிச்சு விட்டுருலாம். இல்லை கொஞ்சம் தூரமாக இருக்கிறேன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அப்படின்னு சொன்னீங்க, நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் அடிச்சு விட்டுருலாம். இவ்வளோதான் மேட்டர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்ட்டு இதுலேயும் கொடுக்கல. அதனால் எல்லோரும் அப்ளை பண்ணிக்கலான்னு தான் நினைக்கிறேன். சாலை ஆய்வாளர் கல்வி விண்ணப்ப படிவம்
தொழிலறி வழிகாட்டு மையம் நேஷ்னல் கேரியர் சர்வீஸில் நம் சாரி இப்போ நம்ம அதெல்லாம் தேவையில்லை, நம்ம ஆல்ரெடி விண்ணப்பம் எடுத்துட்டோம். கிருஷ்ணகிரி .tnet அந்த வெப்சைட்டில் தான் இருக்குது. அப்ளிகேஷன் வந்து டீட்டெயிலாக கொடுத்தாங்க, ஒன்றுமே சொல்லி கொடுக்குற அளவுக்கு இல்லை, ஒன்றும் கஷ்டமானதும் இல்லை. ஃபார்முலா நம்ம எல்லோரும் அப்ளை பண்ணுற மாதிரி தான் அப்ளிகேஷன் ஈஸியாக கொடுத்துருக்குறாங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஐடிஐ கட்டுமான வரை தொழில் அலுவலர் சான்றிதழ், ஐடிஐ சிவில் டிரப்ட்மேன் கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும். இதற்கான கல்வியினை முழு நேரம் ரெகுலரில் படிச்சிருக்கணும். படிப்பு மட்டும் ரெகுலர் முறையில் படிப்பிடும் படிச்சிருக்க வேண்டும். தொலைதூர கல்வி முறை டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிச்சிருக்கக்கூடாது. பகுதி நேர படிப்பு பார்ட் டைம்லேயும் படிச்சிருக்கக்கூடாது. ரெகுலரில் ஐடிஐ டிரப்ட்மேன் முடிச்சிருந்தால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நான் 10th குவாலிஃபிகேஷன் போல் வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் அதில் ஐடிஐ கொடுத்துட்டாங்க. சரி, வேக்கண்ட் குறையும், சாரி காம்படிஷன் குறையும், அதனால் ஐடிஐ படித்தவங்க தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அருமையான போஸ்ட், தவற விட்டுறாதுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் சிஸ்டர்ஸோ உங்கள் பிரதர்ஸோ யாராவது கண்டிப்பாக முடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக பயன்படட்டும், இல்லை உங்களுக்கும் பயன்படும். கண்டிப்பாக அந்த நியூஸை ஷேர் பண்ணுங்கள், 4 பேர் தெரிஞ்சுக்கட்டும். அடுத்த ஒரு நல்ல வீடியோ வந்து உடனே தெரிவிக்கிறேன். அடுத்தடுத்த மாவட்டங்களை அறிவிச்சாக்கி நான் உடனே உங்களுக்கு அறிவிப்பு பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.